காரில் ஏசி தூங்குபவரா நீங்கள் இது உங்கள் உயிரையே இந்தியாவில் நாய்டாவில் முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் காரில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக நீண்ட பயணத்தின் போது கார்களில் உறங்குவதை பலர் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இது மரணத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது காரின் வெளியிடப்படுகின்ற முக்கியமாக கார்பன் மொனாக்சைடு சுவாசித்ததில் அவர் மூச்சு திணறி உயிரிழந்தார் என உள்ளூர் செய்திகள் தெரிவித்துள்ளன ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது முதல் முறையல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் சென்னையில் சாரதியோருவர் ஏசியை போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்ததால் அவரும் உயிரிழந்திருக்கின்றார் ஏசி வழியாக காருக்குள் கசிந்த கார்பன் மொனாக்சைடை அவர் சுவாசித்ததால் அந்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை விசாரணையின் போது தெரிவித்துள்ளது ஒரு இயந்திரத்தின் வெளியேற்ற புகைகளில் முக்கிய அங்கமாக இருப்பது கார்பன் மொனாக்சைட் மற்றும் பிற விஷவாயுக்கள் கார்பன் மொனாக்சைடு மூடிய இடங்களில் பெரிய அளவில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் அடிப்படையாக கார்பன் மோனாக்சைடு உங்கள் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை மாற்றுகிறது இது மெதுவான மூச்சு திணறலை ஏற்படுத்துகின்றது சென்னையில் ஆஸ்துமா மற்றும் ஒவ்வாமை வள மையத்தில் நடத்தி வருகின்ற ஆலோசகர் ஒவ்வாமை நிபுணர் மற்றும் ஆஸ்துமா நிபுணர் மருத்துவர் ஸ்ரீதரன் இவ்வாறான மரணத்திற்கு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் அதாவது ஒரு நபர் அதிகளவு அளவு கார்பன் மோனாக்சைடை உள்ளிழுக்கும் போது அது விரைவான மரணத்திற்கு வழிவகுக்கும் ஏனென்றால் இரத்த அணுக்க திடீரென ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் மொனாக்சைடை நாம் சுவாசிக்கும் போது ஹீமோகுளோபினில் உள்ள கார்பாக்சி ஹோமோகுளோபினாக மாற்றப்படுகிறது இது செல்களை பயனற்றதாக மாற்றுகிறது மற்றும் திசுக்களின் செயல்பாட்டை தடுக்கிறது இந்த நிலை ஹைபாக்சியா என்று அழைக்கப்படுகிறது இது சுவாசிக்கும் நபருக்கு கடுமையான தலைவலி தலை மற்றும் குழப்பத்தை உண்டாக்குவதோடு மரணத்தையும் ஏற்படுத்துகிறது விழித்திருந்து விழிப்புடன் இருந்தால் அவர்கள் நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள் அவர்கள் விரைவாக காருக்கு வெளியே நுழைவதன் மூலம் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஆனால் தூங்கும் போது அல்லது அட்கஹால் போதையில் இருக்கும் போது தாங்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அதற்கான காரணத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் இதர வாயுக்கள் அல்லது ஏதேனும் ஏற்பட்டால் அதன் நம்மால் உணர முடியும் ஆனால் கார்பன் மோனாக்சைடு ஒரு மனுமற்ற வாயு மூடிய இடத்தில் நீங்கள் எவ்வளவு சுவாசிக்கின்றீர்கள் என்பதை உணர்வது மிக கடினம் என்று அந்த நிபுணர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஒரு காரணமாக ஏசி பழைய நிலையில் இருப்பது அல்லது முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பது போன்ற காரணங்களாலும் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசியுடன் ஒருவர் காரில் உறங்கும் போது காரின் ஜன்னல்களை திறந்துவிட விட வேண்டும் என்றும் நீண்ட தொலைவு பயணிப்பதற்கு முன்னதாக காரின் ஏசி அமைப்பை ஒருமுறை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வளவு செய்வதைக் காட்டிலும் காரை முடிந்தளவு தவிர்த்து உணவகங்கள் அல்லது தங்கும் விடுதிகளில் தங்குவதே சிறந்த பாதுகாப்பு நடைமுறை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்